சமூகம் இன்று பல்வேறு வழிகளில் சிக்கல்களை சந்தித்து வருகிறது. சிறிய அளவிலான மாற்றங்களை தனி ஒருவரால் செய்துவிட முடியும் என்ற போதிலும் கூட சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்திட அரசின் உதவியோ அல்லது மிகப்பெரிய சமூக மாற்றமோ தேவைப்படும் என்ற எண்ணம் நம்மில் இருக்கிறது. ஆகவேதான் நாம் பல்வேறு சமயங்களில் பிரச்சனைகளுக்கு எதிராக செயல்படாமல் அமைதியாக இருந்து விடுகிறோம். ஆனால் அது உண்மையல்ல. தனி மனிதர்கள் நினைத்தால் கூட இந்த பூமியில் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திட முடியும் என நிரூபித்திருக்கிறார்கள். பிரேசில் நாட்டைச் சேர்ந்த செபஸ்டினா சால்கடோ மற்றும் அவரது மனைவி ரூலியா டி லூயிஸ். பிரேசில் நாடு யதார்த்தத்தில் நல்ல காடுகள் வளமுள்ள ஒரு நாடுதான். அப்படியொரு பகுதியை சார்ந்தவர்தான் செபஸ்டினா சால்கடோ. இவர் தொழில் ரீதியாக புகைப்பட கலைஞர். இவர் சிறந்த புகைப்பட கலைஞர். இவர் எடுத்த சிறந்த புகைப்படங்கள் பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வர உதவியது. கடைசியாக இவர் ருவாண்டா இன படுகொலை குறித்து புகைப்படங்களை எடுப்பதற்காக இவர் சென்றுவிட்டு 1990களில் சொந்த ஊர் திரும்பினார். அவர் தன்னுடைய பகுதிக்கு திரும்பி வந்த போதுதான் அணு அணுவாய் ரசித்த காடுகள், மரங்கள், செடிகள், அதனுள் இருந்த விலங்குகள், பூச்சி இனங்கள், பறவைகள் என எவையும் இல்லாததைக் கண்டு மனம் நொந்தார். காடுகள் அழிவை பற்றி அவர் இப்படித்தான் சொல்கிறார். காடுகள் மட்டும் அழியவில்லை, நானும் அழிந்து போனேன் என்கிறார். காடுகள் அழிந்து விட்டது. இதற்கு நம்மால் என்ன செய்திட முடியும் என எண்ணிக்கொண்டு இருக்காமல் காடுகளை தானும் தன் மனைவியும் மீட்போம் என உறுதி பூண்டார். அன்று துவங்கியதுதான் இந்த தம்பதியரின் பயணம். இவர்கள் தங்களது பயணத்தை துவக்கிய போது வெறும் 0.5 விழுக்காடுதான் மரங்கள் இருந்தன. அவர்கள் மரங்களையும் செடிகளையும் நட ஆரம்பித்த பிறகு மெல்ல மெல்ல பறவைகளும் பூச்சி இனங்களும் அங்கே தானாக வர துவங்கின. இந்த இணையாளர்கள் இணைந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெரா எனும் அமைப்பை உருவாக்கினார்கள். இதன் மூலமாக மில்லியன் கணக்கான மரங்கள் நடுவது சாத்தியமாயிற்று. ஒருவர் முயன்றால் கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றலாம். பாலைவனத்தை பசுமை நிறைந்த காடுகளாக மாற்றலாம். அவர்கள் அடுத்த 20 வருடங்களில் சிறந்த காட்டை உருவாக்கியிருந்தார்கள். அந்த காடுகள் உருவாக்கத்திற்கு பிறகு 172 பறவை இனங்கள், 33 வகையான பாலூட்டிகள், 293 வகையான தாவரங்கள் மற்றும் 15 வகையான ஊர்வன ஆகியவை அங்கு திரும்பியுள்ளன. இதுவரைக்கும் இப்படி ஒரு சாதனையை எவருமே செய்ததில்லை என்பதே உண்மை. இதற்காகவே இந்த கணவனும் மனைவியும் இங்கே கொண்டாடப்படுகிறார்கள். நீங்க உலகில் எந்த மொழியில் வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் எந்தவித பிரச்சனைகளை வேண்டுமானாலும் சந்திக்கலாம். ஆனால் நீங்கள் நினைத்தால் உங்களால் அந்த பிரச்சனையை சரி செய்திட முடியும்.